Hi students, I am Prema Thangaraj. 11th standard maths chapter 4 combinatories and mathematical induction exercise 4.2 question number 1. If n minus 1 p3 is n p4 equal to 1 is 10, find the ratio la kudutha nama fraction ah first write panum. Okay va, ratio can be written as fraction. So the first n minus 1 p3 divided by n p4 equal to 1/10. With the npr formula, permutation formula npr, idoda formula enna na n factorial divided by n minus r factorial. Idha samla n oda place la n minus 1 irukku, r oda place la 3 irukku. அதே போல டினாமினேட்டர்ல என்னோட பிளேஸ்ல n தான் இருக்கு, r ஓட பிளேஸ்ல 4 இருக்கு. இப்ப இந்த ஃபார்முலாக்கு மெத்தட்ல இந்த ஃபார்முக்கு நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணணும். சரியா, n ஃபேக்டோரியல்னா n minus 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus r இருக்கா, நமக்கு என்னோட வேல்யூ என்ன, n minus 1, நெக்ஸ்ட் அகைன் மைனஸ் r ஓட வேல்யூ 3. சோ 3 ஃபேக்டோரியல் ஹோல் டிவைடட் பை np4, npr formula இருக்கு. நமக்கு formula n factorial divided by n minus r. So n minus r ஓட பிளேஸ்ல 4 இருக்கு. So n minus 4 factorial equal to 1/10. Next இங்க n minus 1 factorial divided by இங்க n minus 1 minus 3 இருக்கா, minus minus add பண்ணிக்கலாம். மைனஸ் ஒன்னே மைனஸ் த்ரீ ஆட் பண்ணா மைனஸ் ஃபோர். ஸோ என் மைனஸ் ஃபோர் ஃபேக்டோரியல், இதை ரெசிப்ரோக்கில் எடுத்துகிட்டு வந்தா என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் டிவைட் பை என் ஃபேக்டோரியல் வருமா, இந்த நியூமரேட்டருக்கு வரும்போது ரெசிப்ரோக்கில் வரும். இப்போ இந்த என் சாரி ஃபோர், இந்த என் மைனஸ் ஃபோர் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஃபோர் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். ஓகேவா, ஈக்குவல் டு இங்கே 1/10 இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு பேலன்ஸ் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் டிவைட் பை என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1/10 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த என் ஃபேக்டோரியலை என் ஃபேக்டோரியலில் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இப்போ என் ஃபேக்டோரியலுக்கு பதிலாக என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ரைட் பண்ணிப்போம். ஸோ ஈக்குவல் டு 1/10. இப்போ இந்த என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியலும் என் மைனஸ் ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆயிரும். ஸோ நியூமரேட்டரில் ஒன் டைம்ஸ் இருந்தனால ஸோ 1 டிவைட் பை பேலன்ஸ் கீழே என் இருக்கு, ஈக்குவல் டு 1/10. இது கிராஸ் மல்டிஷன் பண்ணா 1 இன்ட்டு என் என் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 10 10. ஸோ என்னோட வேல்யூ 10. தட்ஸ் ஆல். க்வெஸ்சன் நம்பர் 2. இஃப் 10 பிஆர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 6 பிஆர் ஃபைண்ட்டு ஆர். ஃபஸ்ட்டு இதுவும் என்பிஆர் ஃபார்முலா இருக்கு. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, என்பிஆர் பெர்முட்டேஷன் ஃபார்முலா என் ஃபேக்டோரியல் டிவைட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணும். நம்மளுக்கு என்னோட பிளேஸில் 10 இருக்கு, ஆரோட பிளேஸில் ஆர் மைனஸ் ஒன் இருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என் ஃபேக்டோரியல்னா 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர். என்னோட பிளேஸில் 10 இருக்கு, ஸோ 10 மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இதுவும் என்பிஆர் ஃபார்மில் இருக்கு. இப்போ இதுவும் என் ஃபேக்டோரியல் டிவைட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஃபார்முக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும். உங்களுக்கு என்னோட பிளேஸில் 6 இருக்கு, 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை என் மைனஸ் ஆர். ஸோ 6 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை இங்கே 10, இந்த மைனஸ் இன்சைடில் கொண்டு ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஆர் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1 ஃபேக்டோரியல் 1 இருக்கு 10 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 6 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு இந்த 10 ஃபேக்டோரியலை
நம்ம 10 into 9 into up to 1 வரை less பண்ணிட்டு ரைட் பண்ணலாம் ஓகேவா நம்ம இங்க 6th ஃபேக்டர் எடுக்கறதால நம்ம 6th ஃபேக்டர்ல வரை ரைட் பண்ணிக்கலாம் 8 into 7 into 6 ஃபேக்டோரியல் சோ டிவைடட் பை இங்க 10 plus 1 11 வருமா அதனால பிளஸ் டம் 10 plus 1 11 minus r ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இங்க 2 into 6 ஃபேக்டோரியல் divided by 6 minus r factorial okay va pedala the 6 factorial 6 factorial cancel panikalam namakku balance irukada inda 2 vem cancel panikalam inga 1 2 is 2 5 2 is 10 podalama next balance ku appadi write panikalam inga 9 into 8 into 7 into 5 order write panirken divided by 11 minus r 11 minus r factorial equal to இங்க கேன்சல் இட்ஸ் 1 divided by 6 minus r factorial நம்ம இத கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்க 9 into 8 into 7 into 5 இருக்கா divided by இந்த 11 minus r factorial இருக்கா நம்ம அத லெஸ் பண்ணிக்கலாம் ஃபேக்டரியல் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் இப்ப 11 minus r னா இங்க 11 minus r next 10 minus r இப்ப 6 factorial னா 6 into 5 into 4 into 3 into 2 into 1 ரைட் பண்ணுப்பா அதே போல இந்த நம்பர்ஸ் வந்து டிகிரீஸ் ஆயிட்டே வரும் ஓகேவா இது கேன்சல் பண்ணதுக்காக நம்ம 6 வரை ரைட் பண்ணிக்கலாம் 11 minus r 10 minus r next 9 minus r 8 minus r 7 minus r 6 minus r factorial equal to 1 divided by 6 minus r factorial the 6 minus r factorial 6 minus r factorial cancel பண்ணிக்கலாம் இப்போ நம்ம cross multiplication பண்ணிக்கலாம் ஓகேவா இப்ப cross multiplication பண்ணா இங்க 11 minus r into 10 minus r into 9 minus r into 8 minus r into 7 minus r equal to 9 into 8 into 7 into 5 நமக்கு ஃப்ரண்ட்ல பாருங்க இங்க 11 10 9 8 7 ஒரு ஆர்டரா இருக்கு இங்க நமக்கு என்ன இருக்கு 9 இருக்கு 8 இருக்கு 7 இருக்கு 6 இல்ல இது ஒரு ஆர்டரா இல்ல நமக்கு ரெண்டு ஆர்டரா அந்த மாதிரி ரெண்டு ஈக்குவல் பண்ண முடியும் ஓகேவா அதனால என்ன பண்ணலாம்னா இப்போ அந்த 9-அ வந்து இது ரஃபா போட்டுக்கலாம் இது நமக்கு 9 into 8 into 7 into 5 இருக்கா இந்த 7 உம் 5 பிரைம் நம்பர்ஸ் அத அப்படியே வச்சுக்கலாம் இந்த 7 அப்படியே இருக்கட்டும் 5 அப்படியே இருக்கட்டும் ஓகேவா இப்போ அந்த 9 வந்து 3 into 3 ரைட் பண்ணிக்கலாமா நெக்ஸ்ட் 8 வந்து 4 into 2 னு ரைட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு 7 இருக்கு 5 இருக்கு இது ஆர்டரா ரைட் பண்ணா இல்ல பிக்கஸ்ட் நம்பர் 7 தான் வரும் இதுக்கு அடுத்து 5 ஃப்ரண்ட்ல வருமா இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் பாருங்க 3 and 2 ப்ராடக்ட் பண்ணா 6 வந்துருமா அப்ப இங்க 6 போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஆகே இங்க 4 இருக்கு இங்க 3 இருக்கு இப்போ எல்லா நம்பரும் கரெக்ட்டா வந்துச்சு நாம வந்து இந்த 9-அ தான் 3 into 3 ரைட் பண்ணிருக்கோம் 8-அ தான் 4 into 2 னு போட்டுருக்கோம் சரி இருக்க நம்பர் தான் நாம ரைட் பண்ணிருக்கோம் ஓகேவா 3 2 சார் 6 நெக்ஸ்ட் இந்த 3 ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிருக்கோம் அடுத்து இந்த 4 ஓகேவா இப்போ 3 4 5 6 7 ஆர்டரா இருக்கா இப்போ நம்ம இதல 3 into 4 into 5 இங்க பிக்கஸ்ட் நம்பர் இருக்கனால நான் பிக்கஸ்ட் நம்பர் தான் ரைட் பண்ணனும் அப்ப 7 into 6 into 5 into 4 into 3 biggest number the smallest number ah write panikkenu okay va 7 into 6 into 5 into 4 into 3 nukku friend enna irukku 11 minus r into 10 minus r into 9 minus r into 8 minus r into 7 minus r illa first term equal panikkalam ipo inga 11 minus r equal to 7 இப்போ மைனஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த 7 இந்த பிளஸ் 11 ஈக்குவல் பேக் சைடுல போனா மைனஸ் 11 ஆகும் இப்போ மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 4 11ல 7 லெஸ் பண்ணா 4 பிகாஸ் நம்பருக்கு மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் 4 மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் சோ ஆர் ஈக்குவல் டு பிளஸ் 4 ஓகேவா இப்போ இந்த பிளஸ் 4 எங்க சப்ஸ்டிட் பண்ணா 10 மைனஸ் 4 10 மைனஸ் 4 6 கரெக்ட்டா வந்து செகண்ட் செகண்ட் இப்போ நெக்ஸ்ட் 3rdல சப்ஸ்டிட் பண்ணா 9 மைனஸ் 4 5 கரெக்ட்டா 5 இருக்கா 3rd டம் 3rd டம் நெக்ஸ்ட் இங்க வந்து 8 minus 4 னா 4 வரும் 7 minus 4 னா 3 னு வரும் ஓகேவா தட்ஸ் ஆல் क्वेश्चन நம்பர் 3
suppose 8 people enter an event in a swimming meet, in how many ways would the gold, silver and bronze prize be awarded? ஒரு ஸ்விம்மிங் மீட்ல 8 பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து கோல்டு சில்வர் பிரான்ஸ் வந்து பிரைஸ் வந்து எத்தனை வேஸ்ல வந்து கொடுப்பாங்கன்னு கேட்டுறாங்க. ஓகேவா, டோட்டலா எவ்வளவு பீப்புள்ஸ் இருக்காங்க? 8 பீப்புள்ஸ். ஸோ த நம்பர் ஆஃப் பீப்புள் ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் எவ்வளவு மெடல் இருக்குது? உங்களுக்கு கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, 3 மெடல்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் மெடல், நம்பர் ஆஃப் ஈக்குவல் டு 3 மெடல்ஸ் இருக்கு. நம்ம இதை வந்து பெர்முடேஷன் மாடல் ரைட் பண்ணிக்கலாம். சரி, இதை நம்ம 8P3 த NPR ஃபார்ம் ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, டோட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த 8, அதில் மெடல்ஸ் நமக்கு 3, அதை NPR ஃபார்மில் ரைட் பண்ணியிருக்கோம். நமக்கு NPRனா ஃபார்முலா தெரியும், NPR ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல் N minus R factorial. இப்போ N factorial 8 factorial இருமா, 8 factorial divided by 8 minus 3 factorial. That implies 8 factorial divided by 8 minus 5, 8 minus 3 னா 5 factorial. 8 factorial நம்ம denominator இருக்கு, 5 factorial இருக்கு, இந்த 5 வரை நம்ம less பண்ணி ரைட் பண்ணலாம். இங்க 8 into 7 into 6 into 5 ஃபேக்டரியல், லாஸ்ட் டம்ல ஃபேக்டரியல் போடணும். சரியா, கீழே வந்து 5 ஃபேக்டரியல், இந்த ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6. இதை ப்ராடக்ட் பண்ணால் 336. அப்போ டோட் நம்பர் ஆஃப் வேஸ், நம்பர் ஆஃப் சாரி number of ways equal to 336. That's all. Subdivision 2. 3 men have 4 goat, 5 waist goat and 6 caps. In how many ways can they wear them? 3 men இருக்காங்க, அவங்கள்ட்ட 4 goat இருக்குது, 5 waist goat இருக்கு, 6 caps இருக்கு, அது எத்தனை வேஸ்ட்ல வந்து அவங்க வியர் பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா, சீதா நம்பர் ஆஃப் மென், எத்தனை மென் இருக்காங்க? 3 மென்ஸ் இருக்காங்களா? ஸோ த நம்பர் ஆஃப் மென் ஈக்குவல் டு 3 மென்ஸ் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கோட், எத்தனை கோட் இருக்கு? 4 கோட் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் கோட் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் வெஸ்ட் கோட், ஈக்குவல் டு 5. ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேப்ஸ், கேப்ஸ் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. ஓகேவா, நம்ம இதையும் பெர்முடேஷன் மத்தில NPR ஃபார்ம்ல ரைட் பண்ணிக்கலாம். சரியா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 3லமே மென் வந்து 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, அந்த 3 மென்னுமே அந்த கோட்டை வேர் பண்ணும், வெஸ்ட் கோட்டை வேர் பண்ணும், கேப்பை வேர் பண்ணும். அதனாலத வந்து 4P3 இதை மென்ஷன் பண்ணுது, நம்பர் ஆஃப் மென் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட் இன்ட்டு, நெக்ஸ்ட் வெஸ்ட் கோட்டு, வெஸ்ட் கோட் வந்து 5P3. நெக்ஸ்ட் கேப் இன்ட்டு 6P3. ஃபர்ஸ்டுக்கு வந்து கோட்டு, நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் கோட்டு, நெக்ஸ்ட் வந்து கேப்ஸ். நெக்ஸ்ட் இது NPR ஃபார்முலா இருக்கு. நம்மளுக்கு NPRனா ஃபார்முலா N ஃபேக்டோரியல் டிவைட் பை N மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், இந்த ஃபார்முக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ N ஃபேக்டோரியல்னா நம்மளுக்கு 4 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை N மைனஸ் ஆர்னா 4 மைனஸ் 3 ஃபேக்டோரியல், 4 மைனஸ் 3னா 1 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல்னா 1 தான் வரும். சரியா, இப்போ 1 ஃபேக்டோரியல்னா ரைட் பண்ணிக்கலாம், 1 தான் இன்ட்டு. நெக்ஸ்ட் இதுவும் NPR ஃபார்மில் இருக்கு. ஸோ 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 6 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு
ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 1 னு இருக்கா நம்ம அத 4 ஃபேக்டர் அப்படி ரைட் பண்ணிக்கலாம் 4 ஃபேக்டோரியல் இன்டு 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 5 - 3 னா 2 5 ல 3 லெஸ் பண்ணா 2 சோ 2 ஃபேக்டோரியல் இன்டு 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 6 - 3 னா 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இப்போ இந்த 4 ஃபேக்டோரியல் னா 4 இன்டு 3 இன்டு 2 இன்டு 1 னு ரைட் பண்ணுவோம் அதே போல இன்டு 5 ஃபேக்டோரியல் னா 5 இன்டு 3 இன் சாரி 4 இன்டு 3 இன்டு 2 ஃபேக்டோரியல் கீழ ஒரு 2 ஃபேக்டோரியல் இருக்கா இந்த ரெண்டே கேன்சல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இன்டு இங்க 6 ஃபேக்டோரியல 6 இன்டு 5 இன்டு 4 இன்டு 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் டினாமினல் 3 ஃபேக்டோரியல் இருக்கனால நம்ம 3 வரை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த 3 இன் 3 கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணா இங்க 4 3 ஆர் 12 நெக்ஸ்ட் 12 2 ஆர் 24 வரும் 24 நெக்ஸ்ட் இன்டு 5 4 ஆர் 20 20 2 ஆர் சாரி 23 ஆர் 60 நெக்ஸ்ட் இன்டு 6 5 ஆர் 30 34 ஆர் 120 ஓகே நெக்ஸ்ட் implies இப்ப 24 into 60 into 120 the three numbers in product panna 172800 இத நமக்கு answer okay that's all question number 4 determine the number of permutations of the letters of the word symbol if all the taken at a time symbol ஒரு letters இருக்கு இதோட number of permutation என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா first நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த சிம்பிளில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஈக்குவல் டு 6 இப்போ என்ன கேட்ட நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் தான் கேட்டுறாங்க சரியா நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஈக்குவல் டு உங்களுக்கு 6 லெட்டர்ஸ் இருக்கு ஸோ 6P6 NPR ஃபார்ம்ல ரைட் பண்ணேஜ் உங்களுக்கு இது NPR ஃபார்ம்ல இருக்கு இப்போ என்னோட வேல்யூ ஆரோட சேம் ஆயிருந்தா நம்ம இது N ஃபேக்டர் னு ரைட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ என்னோட பிளஸ் 6 இருக்குனால இது 6 ஃபேக்டர் னு ரைட் பண்ணிக்கலாம் இப்போ 6 ஃபேக்டர் இல்லனா 6 இன்டு 5 இன்டு 4 இன்டு 3 இன்டு 2 இன்டு 1 இது ப்ராடக்ட் பண்ணா 720 தட்ஸ் ஆல் க்வெஸ்சன் நம்பர் 5 A test consists of 10 multiple choice questions. In how many ways can the test be answered? Subdivision 1, each question has 4 choice. La, 3 subdivision irukku. First subdivision parunga. Each question has 4 choice nu koduthraanga. Total evlo question irukku? 10 question irukka. Inga question number 1, question number 2, question number 3, question number 4, question number 5. Question number 6, question number 7, question number 8, question number 9, question number 10. Okay, next subdivision 1. இல்ல வந்து ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு 4 சாய்ஸ் இருக்கும் சரியா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இது எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 4 பவர் 10 னு ரைட் பண்ணிக்கலாம் இதான் நம்மளுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் ஆன்சர் செகண்ட் சப்டிஷன் தி ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் ஹாவ் 3 சாய்ஸ் அண்ட் தி ரிமைனிங் ஹாவ் 5 சாய்ஸ் நம்ம டோட்டலாக 10 கொஸ்டின் இருக்கா ஃபர்ஸ்ட் 3க்கு மட்டும் அகெயின் ரைட் பண்ணிக்கலாம் கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 கொஸ்டின் நம்பர் 3 கொஸ்டின் நம்பர் 4 கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் நம்பர் 6 கொஸ்டின் நம்பர் 7 கொஸ்டின் நம்பர் 8 கொஸ்டின் நம்பர் 9 கொஸ்டின் நம்பர் 10 ஃபர்ஸ்ட் 4 க்வெஸ்சனுக்கு ஃபர்ஸ்ட் 4 க்வெஸ்சனுக்கு வந்து சாய்ஸ் வந்து 3 இருக்கான் சரியா அப்போ இங்கே 3 சாய்ஸ் தான் இருக்குது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ரிமைனிங் 6 பேலன்ஸ்க்கு எல்லாருமே அவனுக்கு 5 சாய்ஸ் இருக்கான் இப்போ இங்கே 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இது எப்படி ரைட் பண்ணலாம்னா 3 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு 1 2 3 4 4 டைம்ஸ் இருக்கு அப்போ 3 பவர் 4 இன்ட்டு 5 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 இருக்கா 5 பவர் 6 இதான் ஆன்சர் உங்களுக்கு நெக்ஸ்ட்
லாஸ்ட்ல தேர்ட் சப்டிஷன் தேர்ட் சப்டிஷன்னா த கொஸ்டின் நம்பர் என் ஹேஸ் என் பிளஸ் ஒன் சாய்ஸ் இப்போ கொஸ்டின் நம்பர் ஒன்னுனா அதுக்கு டூ சாய்ஸ் இருக்கும் கொஸ்டின் நம்பர் டூனா த்ரீ சாய்ஸ் இருக்கும் அந்த நம்பரை விட ஒன்னு அதிகமாக இருக்கும் சாய்ஸ் இப்போ டென்னா உங்களுக்கு லெவன் சாய்ஸ் இருக்கும் ஓகேவா இப்போ இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா இப்போ கொஸ்டின் நம்பர் ஒன்னுக்கு எவ்வளோ சாய்ஸ் இருக்கும் டூ சாய்ஸ் இருக்கும் பாருங்க கொஸ்டின் நம்பர் ஒன்னுக்கு டூ சாய்ஸ் இருக்கும் கொஸ்டின் நம்பர் டூக்கு த்ரீ சாய்ஸ் இருக்கும் கொஸ்டின் நம்பர் த்ரீக்கு ஃபோர் சாய்ஸ் கொஸ்டின் நம்பர் ஃபோருக்கு ஃபைவ் சாய்ஸ் கொஸ்டின் நம்பர் ஃபைவ்க்கு சிக்ஸ் சாய்ஸ் இருக்கும் கொஸ்டின் நம்பர் சிக்ஸுக்கு செவன் சாய்ஸ் இருக்கும் கொஸ்டின் நம்பர் எயிட்க்கு நைன் சாய்ஸ் கொஸ்டின் நம்பர் நைனுக்கு டென் சாய்ஸ் கொஸ்டின் நம்பர் டென்னுக்கு லெவன் சாய்ஸ் இருக்கும் நம்ம இதை எப்படி ரைட் பண்ணலான்னா பாருங்கள் இதை லெவன் எல்லாமே ப்ராடக்ட் தான் இருக்கும் இன்ட்டு பாருங்க இது லெவன் இன்ட்டு டென் இன்ட்டு நைன் இன்ட்டு செவன் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் போட்டாலும் அதே வேல்யூ தான் வரும் அதனால் இதை நம்ம லெவன் ஃபேக்டோரியல்னு ரைட் பண்ணிக்கலாம் ஓகே தட்ஸ் ஆல் தேங்க்யூ